Hi friends, welcome to Tamil Cloud Zone YouTube channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல AWS Appstream அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் பத்தி தான் பார்க்க போறோம். Appstream-னா என்ன, அந்த சர்வீஸோட பர்பஸ் எப்படி அதை செட்டப் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Appstream வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், அதாவது விண்டோஸ்ல நம்ம யூஸ் பண்றது, லினக்ஸ் இல்ல விண்டோஸ்ல உங்களுடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு இல்லைங்களா. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மீன்ஸ் நீங்க எம்எஸ் வேர்டா இருக்கலாம், இல்ல ஆட்டோ கேடு இந்த மாதிரி உங்களுடைய பே மற்ற ஒரு பெரிய என்ன விதமான உங்களுடைய அப்ளிகேஷனா இருக்கலாம். நீங்க பெய்டு பண்ணி பல லேக்ஸ் கொடுத்து கூட நீங்க வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நீங்க வந்துட்டு ஒரு மிஷின்ல இதுல செட்டப் பண்ணிக்கலாம். செட்டப் பண்ணிட்டு நீங்க இமேஜை பில்டப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதோடைய ஸ்ட்ரீம் ஒரு யூஆர்எல் மாதிரி நீங்க கெட் பண்ணி இந்த யூஆர்எல்ல நீங்க யூசர் எண்ட் யூசர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எந்த டிவைஸ்ல இருந்து வேணாலும் அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ரௌசர்ல அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் ஆக்சஸ் பண்றாங்களோ அவ்வளவு நேரம் மட்டும்தான் இன்சர்ஸ் ஆன்ல இருக்கு. அது மாதிரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்ல 24/7 ஆன்ல இருக்கணுமா, இல்ல எப்ப கிளிக் பண்றாங்களோ, அதாவது ஒரு 10 யூசர் இருக்கிறாங்க, 1/1 எப்ப கிளிக் பண்றாங்களோ அப்பதான் 1/1 வந்துட்டு இன்சன்ஸ் வந்து லான்ச் ஆகும். அந்த மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்ப இது வந்துட்டு இது இதுக்கு முன்னாடி என்ன சர்வீஸ் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆன் ப்ரோம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லொகேஷன் ஹெட் ஆஃபீஸ்ல வந்துட்டு பாத்தீங்க சிட்ரிக்ஸ கான்ஃபிக் பண்ணி அப்ளிகேஷன் எல்லாம் அதுல இன்ஸ்டால் பண்ணி யூஆர்எல் வந்துட்டு கிளைண்ட் பிரான்ச்சுக்கு அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து அதுல என்ன ஆக்சஸ் பண்ணணும், ஃபைல காப்பி பண்ணணுமா, பேஸ்ட் பண்ணணுமா, அதுல இருந்து பிரிண்டர் கனெக்ட் பண்ணுவோம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு Appstream ஆப் வந்து அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே சேம் செட்டப் தான் கிளவுட் AWS கிளவுட்ல இருக்கக்கூடிய சர்வீஸ் தான் Appstream டோர் சர்வீஸ். சரிங்களா? இப்போ இந்த Appstream சர்வீஸ் வந்து எப்படி செட்டப் பண்றது, எப்படி பிரைஸ் எப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Appstream சர்வீஸ் வந்துட்டு எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 7-8 ரீஜன், யூஎஸ்ல, டோக்கியோ, சிங்கப்பூர் எல்லாம் அவைலபிள் இருக்கு. இந்தியாவில கிடையாது, ஆனா சிங்கப்பூர்ல இருக்கு. சரிங்களா? நீங்க Appstream சர்வீஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். Appstream வந்து எது கீழ வரும்னு கேட்டீங்கன்னா எண்ட் யூசர் கம்ப்யூட்டிங்ல செகண்ட்ல வருது உங்களுக்கு வந்து, அதாவது ஒர்க் ஸ்பேஸ் நம்ம டெஸ்க்டாப்ல லான்ச் பண்ணி யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த சர்வீஸ் அடுத்து Appstream சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு பாத்தீங்க அப்படின்னா. Appstream கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு லெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக், ஃபிளீட், இமேஜ், யூசர் பூல் அப்படின்னு ஒரு 7 இது உங்களுக்கு இது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செட்டப் பண்றது, இதோட பர்பஸ் என்ன, இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா முதல் 4 தான். இந்த 4 பர்பஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் பேஸ் பாத்தீங்கன்னா இமேஜ். இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைனா, இப்போ எப்படி டாக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைனா ஒரு டாக்கர்ல வந்துட்டு உபுண்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதை எடுத்து நீங்க மாடிஃபை பண்ணி நீங்களே வந்து டாக்கர் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து ஓன் இமேஜ் நீங்க பில்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க ஆன் ரோம்லயோ இல்லைன்னா உங்களுடைய டாக்கர் ஹப்லயோ வச்சுக்கிறீங்க. அதே சேம் திங் தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களே சம் பேசிக்கான இதெல்லாம் இங்க கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆப் சில ஆப்பையோ இல்லைன்னா அந்த மாதிரியான இன்சன்ஸ் டைப்பையோ விண்டோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே விண்டோஸ் இது தான் உங்களுக்கு. இது இது விண்டோஸ் யூஆர்எல், இது வந்து விண்டோஸ். இது கண்டிப்பாக இது யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கேல் லைசன்ஸ் இருக்கணும். ஒன்று கேல் லைசன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா இங்கே ப்ரைஸில் நம்ம பார்ப்போம். யூசர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேல் இருந்ததுன்னா அதே சேம் கேலை யூஸ் பண்ணிக்கலாம். கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ட் யூசர் அவங்க வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக கேல் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணும். அது வந்துட்டு அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு யூசர்ல ஒரு யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு $4.19, அதாவது $4.19 பர் மந்த்துக்கு வந்துட்டு வாங்குவாங்க. இதுல இதுலேயே சார்ஜ் ஆயிடும், AWS-ல வந்து சார்ஜ் ஆயிடும். உங்ககிட்ட ஒரு வேலை இருக்கு, கேல் இருக்கு அப்படின்னா RDS கேல், அதாவது நம்ம ரிமோட் எடுத்து யூஸ் பண்றோம் அந்த RDS கேல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து $4.19 நீங்க வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் இங்க இருக்கு. இது பக்கத்துலேயே பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பில்டர்னு ஒன்று இருக்கும். இதுலதான் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஓன் இமேஜ் இதை வந்து நீங்க லான்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செட்டப் எடுத்து அதுக்குள்ள நீங்க இதை லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி இமேஜ் பில்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இங்க வந்துடும். இமேஜ் ரிஜிஸ்டர்ல போனீங்கன்னா உங்களுடைய ஓன் இமேஜ் வந்து இங்க வந்துடும். இந்த இமேஜை தான் நம்ம வந்து என்னது ஃபிளீட்டா கான்ஃபிக் பண்ணி ஸ்டாக்கா வந்து வெளியில எடுக்க போறோம். அப்ப இமேஜ்னா எதுன்னு தெரியுது இல்லையா? இமேஜ் வந்து பேசிக் இமேஜ்லாம் இங்க இருக்கு. இந்த இமேஜ்ல இருந்து ஏதாவது இமேஜ் எடுத்து இந்த இமேஜ் பில்டரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஈசிபி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏஎம் எடுத்து வைப்போம், சேம் திங் தான். அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஏஎம் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து ரிஜிஸ்ட்ரியில வந்து நீங்க செட் பண்ணி வச்சிடணும், செட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் பில்டர் இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகுது இல்லையா, இது எவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டு அதை இது பண்றீங்களோ அதுக்கு வந்து காஸ்ட் ஆகும். எவ்வளவு நேரத்துக்குள்ள, ஏன்னா நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் ஒரு நாளோ இல்ல ஒரு 10-5 நேரமோ நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இது பண்றப்ப அந்த இமேஜ் பில்டருக்கான இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து காஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஒன்ஸ் பண்ணி முடிச்சீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து தேவைப்படாது. யூசர் ஃபீஸ் வந்து அதே முதல்ல நம்ம பார்த்த மாதிரி தான் $4.19 வந்துட்டு மந்த்லி ஒரு எந்தெந்த யூசர்லாம் எவ்வளோ யூசர் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ யூசர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷனே நம்ம பார்க்கலாம்.
இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இமேஜ் செக்ஷன் முடிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் செட்டப் இனிஷியல் இங்க தான் நீங்க பண்ணணும். முதல்ல செட்டப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் இமேஜ் பில்டர் வச்சு நீங்க இமேஜ் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளீட் ஃபிளீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஃபிளீட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நேம் வந்து நீங்க கொடுத்துருவீங்க டெமோ ஃபிளீட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டிஸ்பிளே நேம் டேக் எல்லாம் நீங்க அடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த முதல்ல நம்ம பில்டு பண்ணோம் இல்லையா இமேஜ் அந்த பில்ட நீங்க இமேஜ் நீங்க சூஸ் பண்ணாது அது வந்து உங்களுடைய ஓன் இமேஜ் இங்கே வந்துடும். நீங்க பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்க வந்துருக்கும். அந்த மாதிரி என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த ஃபிளீட்ல வந்து நீங்க என்ன கிரியேட் பண்ணணும். ஃபிளீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க விண்டோஸோட இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு ரெண்டு இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. அதாவது ஒன்னு லார்ஜ் இல்ல மீடியம். லார்ஜ் அப்படின்னா 2 கோர் விர்ச்சுவல் சிபியு அந்த மெமரி வந்து 8 மீடியம்னா 2 கோர் 4 ஜிபி மெமரி. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். ஏதாவது ஒன்னு நீங்க சூஸ் பண்ணிட்டு இது இது ஆட்டோ ஸ்கேலிங் ஆகும் அதை தான் நம்ம வந்து ஃபிளீட்ல பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபிளீட் டைப் கேட்குது பாருங்க. ஃபிளீட் டைப் அப்படின்னா ஆன் டிமாண்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆன் நம்ம ப்ரைஸில் பார்த்தோம். அதுதான் இங்கே இப்போ ஃபைனலாக ப்ரைஸோட மற்ற டீட்டெயிலிருந்து ஆன் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ யூஆர்எல் அவங்க யூஸர் கிளிக் பண்ணுறாரோ அப்போ தான் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். இந்த ஃபிளீட் வந்து இன்ஸ்டன்ஸ் லாகின் இது பண்ணும் அந்த மாதிரி வேணுமா இல்லை ஆல்வேஸ் ஆனால் எனி டைம் உங்களுக்கு வந்து இருக்கும். எனக்கு 24/7 வந்து எனக்கு தேவை என்னோட அப்ளிகேஷன் வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து என்னோட கம்பெனியில் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எனிவேஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் லாகி செட்டப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஆன் அப்போ காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துட்டு இதாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் ஆல்வேஸ் ஆன் போகலாம் இல்லைன்னா ஆன் டிமாண்ட் போகலாம். எப்போ யூஆர்எல் கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தான். ஆனால் என்னென்னா ஆன் டிமாண்ட் பண்ணிங்கன்னா ஸ்லோ அதாவது அவங்க வந்து இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 or 2 minutes ஆகும். அந்த 1 or 2 minutes வந்து அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆல்வேஸ் ஆன் அப்படி கிடையாது. ஆல்வேஸ் ஆன் இருக்கிறதுனால அவங்க சிங்கிள் கிளிக்ல கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா. அதான் ஃபிளீட் டைப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் செஷன் எப்படி யூசர் செஷன் வந்துட்டு எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணணும் எவ்வளோ டிஸ்கனெக்ட் ஆகணும் அதாவது ஐடியாவில் அவங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு டிஸ்கனெக்ட் ஆகணும் டைம் அவுட் இந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் யூசர் செஷனில் வந்துட்டு கன்ஃபியூ பண்ணிக்கலாம். தென் ஃபிளீட் கெப்பாசிட்டி ஃபிளீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம். அதாவது சிங்கிள் இந்த ஃபிளீட் அவங்க கிளிக் பண்ணனா மினிமம் வந்து 1 இருக்கும் ஒரு இன்சன்ஸ் லான்ச் ஆகும். சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு இதே சேம் ஃபிளீட்டை இன்சன்ஸ் இந்த ஃபிளீட் ஒரே 100 யூசர் லாகின் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா எவ்வளோ இன்சன்ஸ் வரைக்கும் இது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ வந்து லான்ச் ஆகணும் எவ்வளோ ஃபிளீட் வந்து இதில் மேக்ஸிமம் வந்து லான்ச் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. எவ்வளவு யூசர் வந்து லாகின் பண்ண லாகின் பண்ண ஆனால் எவ்ரி யூசர் லாகின் பண்ணும்போது ஒரே இன்சன்ஸ் இது பண்ண மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. பர் யூசருக்கு பர் ஃபிளீட் தான். அதாவது ஒரு ஃபிளீட் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த யூசர் இதே ஃபிளீட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னொரு இன்சன்ஸ் தான் லான்ச் ஆகும் அடுத்தடுத்த இன்சன்ஸ் லான்ச் ஆகும். நீங்கள் மல்டிப்பிளாக தான் ஒரு 30 யூசர் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு டெமோ கொடுக்குறாங்க ஒரு 30 ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணுறாங்கன்னா 30 இன்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லான்ச் ஆகும். 30 இன்சன்ஸ்க்கு அந்த ஒரு 1 hour 2 hour என்னவோ நீங்கள் அதை பெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 2 hour ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்க வந்து நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அதை அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அப்போ இதுதான் வந்து இதோடைய மேக்ஸிமம் மினிமம் என்ன மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் 5 கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் ஸ்கேலிங் ஸ்கேலிங் எப்படி ஆகணும் இதை தாண்டி மினிமம் மேக்ஸிமம் போட்டுட்டோம். ஆனால் இந்த மினிமம் வந்து மேக்ஸிமம் எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் டைப் மாதிரி எப்படி இதாகணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது எனக்கு வந்துட்டு 2 இன்சன்ஸ் எவ்வளோ சிபியூ எனக்கு வரும்போது எவ்வளோ இன்சன்ஸ் ஆட் ஆகணும் அப்படின்னு இது பண்ணுறது சரிங்களா. அட்வான்ஸில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்கேலிங்கே இந்த மினிமம் மேக்ஸிமம் எப்படி வந்து ஸ்கேல் அவுட் ஆகணும் ஸ்கேலிங் ஆகணுன்றது வந்து இங்கே நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசருக்கு தான் சிங்கிள் யூசருக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் யூசர் ஆடாக ஆடாக ஃபிளீட்டில் ஆடாக ஆடாக ஆட்டோமேட்டிக்காக இன்சன்ஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் விபிசி எந்த மாதிரி உங்களுடைய ஆல்ரெடி ஆன் ப்ரோம்ல இதே இடத்துல இருக்கக்கூடிய விபிசி இன்டர்நெட் ஆக்சஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிளீட் வந்து இங்கே வந்து வந்துடும் உங்களுக்கு ஃபிளீட் வந்துடும். இந்த ஃபிளீட்டில் நீங்கள் என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க ப்ரைஸ் ஆன் டிமாண்டாக ஆல்வேஸ் ஆனால் தான் மெயின் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் அந்த இன்சன்ஸோட ஸ்கேலிங் ஸ்கேலோட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே இந்த இமேஜில் இருந்து இந்த ஃபிளீட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் தான் நீங்கள் கடைசியாக யூசருக்கு வந்துட்டு அசைன் பண்ண போகிறது இந்த ஸ்டாக்கு தான். இப்போ நான் வந்துட்டு டெமோ ஸ்டாக் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு ஒரு அதை பற்றி டீட்டெயிலாம் யூஆர்எல் கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபிளீட்டை கிளிக் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல ஃபிளீட்டை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும் சூஸ் பண்ணல ஆப்ஷனும் போட்டிருக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஃபிளீட்டை கிளிக் கனெக்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு யூஆர்எல்லே கெட் பண்ண முடியாது. நீங்க அதை பார்க்கலாம். இப்போ நீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளீட் யூஸ் பண்ணல இது இந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே முதல்ல இமேஜ்ல இருந்து ஃபிளீட் காம்பியூ பண்ண முடியா அந்த உங்களுடைய ஓன் ஃபிளீட்டை நீங்க வந்து இங்க வந்து சூஸ் பண்ணிருக்கணும் சரிங்களா. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூசருடைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாலாம் எங்க ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க அசைன் பண்ணணும். அதாவது அவர் வந்து S3 டிஃபால்ட்டா S3 கிளிக்கா இருக்கும், ஆப்ஸ்ட்ரீம் இதுல வந்துட்டு அவருடைய டேட்டா எல்லாமே இங்க வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், யூசர் டேட்டா எல்லாமே. அந்த மாதிரி அது இல்லாம நீங்க வந்து கூகுள் டிரைவ் வந்து இது பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒன் டிரைவ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம், அதை வேணா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் டிரைவ் கொடுத்தீங்கன்னா ஒன் டிரைவுடைய அந்த அந்த ஆக்சஸ் அந்த டீட்டெயில் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. இது டிஃபால்ட்டா S3 வந்து யூஸ் பண்ணாலும் S3 யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஹோம் ஃபோல்டர்ஸ் அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எங்க யூஸ் பண்றது, ஏன்னா ஸ்டாக் நீங்க இன்சன்ஸ் ஒவ்வொரு மாதிரி க்ளோஸ் ஆனது இதாயிருது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு இதுல வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்குவாங்க சரிங்களா. இது வந்து ஸ்டோரேஜ் வந்து எப்படி செட் பண்ணணும், இதுதான் ரெண்டாவது ஸ்டாக்ல முக்கியமானது. நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் இதுல யூசரை வந்துட்டு நீங்க என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும், அதாவது காப்பி அண்ட் பேஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது. பேஸ்ட் வெளியிலேருந்து ஒரு ஃபைல் எடுத்து பேஸ்ட் பண்றது, இங்க இருந்து காப்பி எடுத்துட்டு போய் லோக்கல்ல பேஸ்ட் பண்றது, இது எல்லாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எது மட்டும் பண்ணணும், ரெண்டுமே பண்ணலாமா, டிசேபிள் இல்லை டிசேபிள் பண்ணிடலாமா அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இப்போ நீங்க நீங்க இங்கிருந்து கொடுக்குறது, இங்கிருந்து நீங்க இந்த ஸ்டாக்லேயே நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைல் ஃபைல் டிரான்ஸ்ஃபரும் நீங்க வேணும் அப்லோட் பண்ற டவுன்லோட் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிண்டர் அவங்களோட லோக்கலோட பிரிண்டரை நீங்க இதில் கனெக்ட் பண்ணலாமா கனெக்ட் பண்ணக்கூடாதுல அப்படின்றத வந்து நீங்க இங்கிருந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ நான் வந்து ஸ்டாக் கிரியேட் பண்றேன், ஏன்னா நம்ம வந்து ஃப்ளீட்டே கனெக்ட் பண்ணல, ஃப்ளீட்டே கனெக்ட் பண்ணாம ஸ்டாக் வந்து நான் கிரியேட் பண்றேன். ஸ்டாக் கிரியேட் ஆகுது, ஸ்டாக் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம போயிட்டு யூசருக்கு வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த யூஆர்எல் எடுத்தா நீங்க யூசர் ஷேர் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ரீமிங் யூஆர்எல் இருக்கு, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃப்ளீட்டுமே இதுல கனெக்ட் ஆகல, நோ ரன்னிங் ஃப்ளீட் அப்படின்னு வருது. ஏன்னா ரன்னிங் ஃப்ளீட் அப்படின்னா இமேஜை வச்சு இந்த இடத்துல ஃப்ளீட் தான் ரன்னிங் பண்ணிகிட்டே இருக்கும், இன்சன்ஸ் ஆன் டிமாண்ட்லயோ இல்லைனா ஆல்வேஸ் ஆன்லயோ, அது மாதிரி எதுவுமே கனெக்ட் ஆகல, அதனால உங்களால ஸ்ட்ரீம் யூஆர்எல் வந்து கெட் பண்ண முடியாது அப்படின்றது வருது. இதுதான் விஷயம். அப்போ நம்ம வந்துட்டு ஸ்டாக் கிரியேட் பண்ணும்போதே ஃப்ளீட்டை வந்து சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இமேஜை பற்றி இமேஜோடைய ஆட்டோ ஸ்கேல் ஆகுறது மினிமம் மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டில் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ஃப்ளீட்டில் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த ஃப்ளீட்டை வச்சு ஸ்டாக் கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் நீங்கள் வந்து யூசரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, யூசர் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே ஸ்டாக்ல கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த மூணு செஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா யூசரில் போயிட்டு ஒரு யூசர் நான் ஆல்ரெடி ஒரு யூசர் டெக் ஃபார் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு யூசர் வந்து நீங்கள் இமெயில் ஐடி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வச்சு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அசைன் ஸ்டாக் போயிட்டு நீங்க வந்து ஸ்டாக்ல கிளிக் பண்ணி, இப்போ நம்ம டெமோ ஸ்டாக்னு ஒன்று இருக்கு, டெமோ ஸ்டாக் கிளிக் பண்ணி அசைன் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு அசைன் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. இந்த மாதிரி அசைன் பண்ணி அவருக்கு வந்து இந்த யூஆர்எல் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அது ஆன் டிமாண்ட் பேஸ்லயே இல்லை ஆல்வேஸ் ஆன்லேயே இருக்கும். அப்போ ப்ரைஸிங் வந்து நம்ம பார்த்து என்னென்ன பார்த்தோம், ஒன்று ஆல்வேஸ் ஆன், ஆல்வேஸ் ஆனால் அந்த இன்சூரன்ஸ் எப்போ வேணுமோ ஆனிங்களா ரன்ல தான் இருக்கும், அப்போ அவருக்கு பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஆட்டோ ஸ்கேலிங் ஆகிறதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ இன்சூரன்ஸ் வருதோ, அதாவது எவ்வளோ யூசர் கனெக்ட் பண்ணுறவங்களை நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல பர் யூசருக்கு பர் இன்ஸ்டன்ஸ், நீங்கள் ஃப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு 30 யூசர்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. நோர்த்தை வந்து இங்கே போட்டுக்காம பாருங்க, ஒன் யூசர் ரெக்யூஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ், கம்பல்சரி வந்துட்டு ஒரு யூசருக்கு செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். அப்போது ஒரு டெமோ கொடுக்குற ஒரு ஒரு காலேஜில் வந்து 30 ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 1 hour டெமோ எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை அந்த இடத்துல 30 இன்ஸ்டன்ஸ் தான் லான்ச் ஆகும், ஆனால் நீங்கள் 1 hour பே பண்ணால் போதும். அதே மாதிரி கேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஸ் கேல் வந்துட்டு அவங்களுக்கு இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் அதுக்கு வந்து $4.19 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ வந்துட்டு அப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்வேஸ் ஆன்னா இல்லைன்னா ஆன் டிமாண்ட், ஆன் டிமாண்ட் எப்போ அவங்க கிளிக் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கணும், ஏன்னா அந்த இன்சன்ஸ் லான்ச் ஆகிறதுக்கான டைமிங் வந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பில்டு, இது வந்து நீங்கள் முதல் நீங்கள் செட்டப் பண்ணுறப்போ இமேஜை பில்டப் பண்ணுறப்போ பில்ட் பண்ணுறப்ப இருக்கக்கூடிய அந்த இன்சன்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கிறதுக்கு மாதிரி பேசுகிறோம். அப்புறம் வந்து யூசர் ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி $4.19 வந்துட்டு ஆர்டேஸ் கால் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி யூனிவர்சிட்டி இதில் சொல்ல மாட்டேன், இதில் யூனிவர்சிட்டி ஸ்கூல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல் லைசன்ஸ் ரொம்ப கம்மி தான், உங்கள்கிட்ட கேல இருக்குன்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு $0.44 இருந்தால் போதும். இது வந்து அந்த மாதிரி தான் மைக்ரோசாஃப்டுடைய லைசன்ஸ் கான்செப்ட் அது மாதிரி தான், அதை தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் நார்மல் யூசராக இருந்தீங்கன்னா $4.19, அதுவே நீங்கள் வந்து ஒரு காலேஜோ இல்லைனா ஸ்கூல் அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $0.44 தான், $0.5 கூட கிடையாது, $0.44 தான் பர் மந்த் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து வெண்டாராக இருக்கிறாங்க இல்லைன்னா டெமோ காட்டணும் இல்லை காலேஜ் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி எனக்கு இவ்வளோ ஹவர்ஸ் மட்டும் அந்த ஹை அண்ட் அவங்களுடைய அப்ளிகேஷன் ஆட்டோ ஸ்கேலர் ஆட்டோ கேடாக இருக்குது, இந்த மாதிரி அவங்களுடைய ஓன் ஒரு ஹை அண்டு சாஃப்ட்வேரையோ இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேரையோ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து ஆப்ஸ்ட்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது. ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கணும், இதுதான் ப்ரைஸான கால்குலேஷன் சரிங்களா. ஓகே,
இன்னைக்கு ஆப்ஸ்ட்ரீம் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டரி உங்களுடைய ஏடி மத்ததெல்லாம் நீங்க இதுல வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மத்த சர்வீஸ் பண்ணாது, ரிப்போர்ட் எடுக்கணும், ரிப்போர்ட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கு வந்து. சரிங்களா, மெயின் சர்வீஸ் தான் நம்ம நாலு. இந்த நாலு எப்படி பண்றதுன்னு நீங்க பாத்துருக்கோம். சரிங்களா, அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்யூர்மெண்ட் வருது அப்படின்னா நீங்க ஆப்ஸ்ட்ரீம் வந்துட்டு யோசிச்சு பாக்கலாம். ஆல்ரெடி சிட்ரிக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு, நீங்க அதை கம்பேர் பண்ணி பாத்துங்க. இந்த ஆப்ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வேற எது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும். நன்றி.